இறையேசுவில் என் பாசமிகு உறவுகளே, இன்றைய நாளிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 வசனங்கள் 14 தொடக்கம் 21 வரையான பகுதிகளில் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியரை பற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்டிருக்கின்ற அந்த ஏசாயாவினுடைய வார்த்தைகளை மேற்கோள் காட்டி இங்கே குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு பாருங்கள், இயேசு ஆண்டவர் அந்த சீடர்களை இருவர் இருவராக அனுப்புகிறார். அனுப்பிய பின் அவர்கள் தங்கள் பணியை நிறைவு செய்து இயேசுவிடம் திரும்பி வருகிறார்கள். அவர்கள் திரும்பி வந்து தாங்கள் செய்தவைகளையும் தாங்கள் கண்டவைகளையும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மேலுமாக பாருங்கள், இவ்வாறு அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது பலர் அவரிடம் வருகின்றார்கள். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்களை எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் கண்டிப்பாக சொல்லுகின்றார். இறைவாக்கினராகிய ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என்னுடைய ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவியை தங்கும்படி செய்தேன், இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், தம்முடைய குரலை தெருவில் எழுப்ப மாட்டார், நீதியை பெற்றித்தருவார், நெறிந்த நாளலை முறியார், புகையும் திரியை அணையார், எல்லா மக்களினங்களுக்கும் இவர் பேரில் நம்பிக்கை கொள்வர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணி. இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கொள்கையும், அந்த கொள்கையை வார்த்தையை பின்பற்றுகிறவர்களுக்கும் இருக்க வேண்டிய மனநிலை. எவ்வாறு என்று சொன்னால் பாருங்கள், முதலாவது இவரே நான் தேர்ந்து கொண்டவர். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்றால் நாங்கள் கிறிஸ்துவை தேர்ந்து கொண்டவர்களாகவும் கிறிஸ்துவால் நாங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும். ரெண்டு விடயங்கள், நாங்கள் கிறிஸ்துவை தேர்ந்து கொண்டவர்களாகவும் கிறிஸ்துவால் நாங்கள் அழைப்பு பெற்றவர்களாகவும். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று இறைமகன் இயேசு சொல்லுவதற்கு ஒப்ப நாங்கள் இறைவனால் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்களாக முதலாவதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், இவரே என் அன்பர், மை பிலவட், இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று தபோர் மலையிலே காட்சி கொடுத்த பொழுது விண்ணக தந்தை சொன்ன அதே வார்த்தை பிரியோர்கள், இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொறுப்பு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். அவருடைய அன்புக்குரியவர்களாக, அவர் நேசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவர் நேசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் தீமை செய்யாதவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும், அன்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவர் கட்டளையை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுவார், இவர் என் அன்பார்ந்த மகன், இவள் என் அன்பார்ந்த மகள், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். பூரிப்பு என்று சொல்லுகிற பொழுது மகிழ்ச்சியை குறிக்கிறது, சந்தோஷத்தை குறிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் எங்கள் மட்டில் சந்தோஷம் அடைவார் எப்பொழுது என்றால், எப்பொழுது எங்கள் மீது அவர் தன் நம்பிக்கைக்குரிய அன்பர் என்று சொல்லுவார் என்றால், பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் நன்மை செய்கிற பொழுது, அவர் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிற பொழுது, பாருங்கள் வார்த்தை சொல்லுகிறது, இவருக்குள் என் ஆவியை தங்கும்படி செய்வேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியால் வழிநடத்தப்பட்டார், ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்ந்தார். ஆகவேதான் புனித சின்னப்பர் தன்னுடைய எல்லா கடிதங்களிலும் சொல்லுவார், நீங்கள் ஆவிக்கேற்றபடி வாழுங்கள், பரிசுத்த ஆவிக்கேற்றபடி வாழுங்கள், இந்த பரிசுத்த ஆவி உண்மை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லுங்கள். உண்மை நோக்கி வழி நடத்துவார். அந்த தீய ஆவியை விட்டு விலகுங்கள், இந்த ஊனியல்வின் ஆவியில் இருந்து விலகி நில்லுங்கள், பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுங்கள். என் அன்பார்ந்தவர்களே,
பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலால் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீமையை எதிர்த்து நின்றார். நோய்களை குணமாக்கும் வல்லமையை பெற்றிருந்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பாருங்கள், தூய ஆவி தங்கும்படி செய்தேன். இன்று எங்களுக்கு அந்த தூய ஆவி தேவைப்படுகிறது என் பிரியமான சகோதர சகோதரிகளே. மேலுமாக பாருங்கள், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்தி கதைக்க மாட்டார். பாருங்கள், ஒரு 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 கிறிஸ்துவினுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கு. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்து என்கின்ற அந்த ஊழியன், அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய மனநிலை. பாருங்கள், சண்டை சச்சரவு, இன்று எல்லா இடங்களும் சண்டை, நாடுகளுக்கிடையில் சண்டை, சமூகங்களுக்கிடையில் சண்டை, சாதிகளுக்கிடையில் சண்டை, குழுக்களுக்கிடையில் சண்டை, தனி மனிதர்களுக்கிடையில் சண்டை, குடும்பங்களுக்கிடையில் சண்டை, எங்கு பார்த்தாலும் சண்டை. இந்த சண்டையினுடைய உச்சக்கட்டம் கொலை, கொலை. என்று எந்த ஒரு திரைப்படத்தையோ அல்லது சினிமா தொடர்களையோ அல்லது பத்திரிகைகளையோ தொலைக்காட்சிகளையும் எதை பார்த்தாலும் சண்டை காட்சிகள் இல்லாத வாழ்க்கை இல்லை, எங்கு பார்த்தாலும் சண்டை. இரண்டாவது வார்த்தை சொல்கிறேன், இவர் தம்முடைய குரலை தெருவில் எழுப்ப மாட்டார். இன்று குடும்பங்கள் சந்திச்சிருக்கின்றன, பல இடங்களிலே குடும்ப பிரச்சனைகள் வீதிக்கு வந்துவிட்டன. ஆகவே தான் திரு குடும்பமாக இருக்க வேண்டிய பல குடும்பங்கள் தெரு குடும்பங்களாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். மற்றவர்கள் இந்த குடும்பத்தின் முன்மாதிரியாக இருக்க வேண்டியதை இன்று துன் மாதிரியாக இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கை ஆண்டவருடைய வாழ்க்கையாக இருக்க முடியாது. மீண்டுமாக சொல்லுங்கள், நீதியை வெற்றி பெற செய்வார், நீதி உண்மை நியாயத்தின்படி வாழ்வார்கள், எல்லா மக்களினங்களுக்கும் அவர் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குமா? நெறிந்த நாளனை முறியார், அது நெறிந்து போயிருக்கிறது, நொந்து போயிருக்கிறது. புகையும் திரியை அணையார், அணைந்து போக செய்ய மாட்டார், உதவி செய்வார், தட்டி விடுவார், எழுப்பி விடுவார், உயர்த்தி விடுவார், வளர்த்து விடுவார், கரிசனையோடு அக்கறையோடு பரிவோடு இருப்பார். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இதுதான் கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்து தான் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றுகிற ஊழியர்களாகிய நாங்களும் மக்களும் இவ்வாறு வாழவும் இறையாட்சியின் மக்களாய் அமைந்து கொள்வோம். ஆமீன்.